தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்பாவி சமூக மக்களை, அதேபோல ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கும் பின்தங்கிய இனமாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிராக எந்தவித தரவும் வரலாற்று பகையும் இன்றி தொடர்ந்து தமிழனுக்கு எதிராக தமிழனை தூண்டிவிடும் அயோக்கியர்கள் கண்டிப்பாக அதற்குரிய பலனை விரைவிலேயே அனுபவிப்பார்கள். வந்தேறி இனங்கள் வீரத்தால் அல்ல, தங்கள் ஒற்றுமையால், அதீத தந்திரத்தால் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அடிமைப்படுத்திய போது அடிமைப்பட்டு போனார்களே ஒழிய அவர்கள் அடிமைப்படுத்தியது சக தமிழ் பேசும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அல்ல. காரணமே இல்லாமல் தங்களுக்குள் தூண்டிவிடுவதை கேட்டு சுயபுத்தியும் இல்லாமல் அடித்துக் கொள்ளும் தேவனும் தேவேந்திரனும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் அந்த தமிழின விரோதிகளை அடையாளம் கண்டு இந்த மண்ணில் இருந்து துரத்தி எடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தமிழனாய் பிறந்தாலே அவன் உயர் ஜாதிதான். தமிழரில் ஏது தாழ்ந்த ஜாதி? உலகத் தமிழர்களை ஒன்று கூடுங்கள். தமிழ் ஜாதி அனைத்துமே நம் தாய் ஜாதி என்கின்ற உணர்வு கொள்ளுங்கள். தேவனும் தேவேந்திரனும் தமிழன வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் அடிமைப்படவில்லை, அடிமைப்பட்டதே இல்லை. இதை சம்பந்தப்பட்ட இரண்டு தமிழ் ஜாதி குழுக்களும் தயவு புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள் அடித்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும்.